ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் மல்டி சிவா. இங்கே நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி செகண்ட் ஏசியில் சேல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்ப நாளாக நிறைய பேர் ஏசி வச்சிருப்பாங்க. ஏசி வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிருந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சம்மருக்காக புதுசாக வந்து ஏசி வாங்குவாங்க. ஸோ அந்த புதுசாக ஏசி வாங்குறப்ப என்னெல்லாம் பார்த்து வாங்கணும், எந்த மாதிரி ஏசி வாங்கணும். ஸோ சம்மருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆன் பண்ண போகிறவங்க அதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணணும், அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்து இப்போ தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக ஏசிலாம் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு இப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க, எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்? இப்போ நம்ம ஏசி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து சர்வீஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னால் வந்து சம்மர் சீசனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப் பண்ணதோட சேர்த்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஆன் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸில் நிறைய ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இந்த வாட்டர் ட்ரே சொல்லுவாங்க, அது வந்து பின்னால் ஹைட் ஆயிருக்கும். அது மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து ஃபில்டர் எடுத்து பார்க்கும்போது அந்த காயில் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். காயில டஸ்ட்டு நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ காயிலுக்கும் கீழே ஒரு வாட்டர் ட்ரே இருக்கும், அதில் நிறைய ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், நிறைய வந்து என்ன சொல்கிறது ஜேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அதை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது, அது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னும் நல்ல காயில் ரொம்ப பிளாக்காக இருக்குது, ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா காயில் சர்வீஸ் பண்ணி காயில் கிளீனர் போட்டு காயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. இப்போ இந்த குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் வந்து எவ்ரி 6 மந்த் போனால் எவ்ரி 4 மந்த் ஒன்ஸ் சர்வீஸ் வந்து ஒரு ஹெட் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்து புதுசாக வந்து ஏசி வாங்க போகிறாங்க, அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வாங்க போகிறாங்க, என்ன பிராண்ட் வாங்கலாம், என்ன மாதிரி டன் வாங்கலாம்? இப்போ இருக்க ஹெவி காம்படிஷனில் எல்லா பிராண்டுமே வந்து குவாலிட்டிக்கே எதுவும் குறை கிடையாது, எல்லாமே குவாலிட்டியாக தான் வருது. இப்போ இருக்கிற சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் எந்த பிராண்ட் வேணால் வாங்கலாம். காப்பர் ஏசி காப்பராக இருக்கா? ஏசியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று காப்பர் அலுமினியம் சொல்லிட்டு. இப்போ மேபி எல்லாமே 100% காப்பரில் தான் வருது, சொன்னாங்க ஆல்ரெடி காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் எதுவும் அலுமினியம் இல்லாமல் காப்பர் ஏசி தான் வாங்கணும். ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லி கேஸ் R32 அந்த கேஸ் வாங்கினா இன்னும் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ எந்த ஏசி வேணால் வாங்கிட்டு இந்த கேஸ் வந்து போட்டுக்கலாமா? அப்படி போட முடியாது, கம்ப்ரஸர் வேரியபிள் ஸ்பீட் கம்ப்ரஸர் இருக்குது. ஓகே, கம்ப்ரஸர் வேரியஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து R32 தான் வாங்கணும். அந்த கேஸ் யூஸ் பண்ணுற ஏசி மட்டும் வாங்கணும், அது மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் இப்போ வரது வந்து ஃப்ரீக்வன்சியாக கிடைக்கிறது வந்து R32 தான், அதான் லேட்டஸ்ட்டும் கூட. ஓகே, அந்த ஏசியில் R32 காப்பரில் வாங்கினா போதும், அது பெட்டர் தான். இப்போ இன்வெர்ட்டர் ஏசி எல்லாம் வந்து பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக எடுக்கும்ட்டு இன்வெர்ட்டர் போகிறாங்களா, அது பெஸ்ட்டாக இல்லை நார்மல் பெஸ்ட்டா? இன்வெர்ட்டர் கண்டிப்பாக பவர் கன்சம்ஷன் பண்ணும் தான், பட் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, அது ஒரு யூஸ் பண்ணுற ஒரு 5 இயர்ஸ் வந்து வருதுன்னா 5 இயர்ஸ் மட்டும் தான் வரும். பட் நான் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கூட நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்வெர்ட்டரில் அந்த மாதிரி பண்ண முடியாது, காஸ்ட் கட்டிங்காக லைட் வெயிட்டு கம்ப்ரஸர் குவாலிட்டி அந்த அப்புறம் காயில் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் நான் இன்வெர்ட்டர் கம்பேரிஷன் பண்ணும்போது அது கொஞ்சம் லோ தான். பட் எதுக்கு அதை வந்து குவாலிட்டி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பவர் கன்சம்ஷனுக்காக. ஸோ ஒன்று விட்டால் தான் ஒன்று பிடிக்கும், அது வந்து கஸ்டமர் தான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏசி வந்து நார்மலாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து இப்போ வீக்லி மெயின்டெனன்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணணுமா? எவ்ரி 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட ஃபில்டர்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி போகிறது பெஸ்ட்டு. எவ்ரி 4 மந்த் இல்லை 6 மந்த் வந்து ஏசி சர்வீஸ் பண்ணிக்கணும். ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்க இல்லை சம்மருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், நான் வந்து விண்டரில் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் சம்மரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டார்ட் பண்ண ஏசி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ கேஸ் எல்லாம் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணணும், எந்த மந்த்து பொறுத்தவரை சேஞ்ச் பண்ணணும்? அது கஸ்டமர்ஸ் யூசேஜை பொறுத்து தான், பர்டிகுலராக இதுதான் சொல்லி இந்த சீசனில் தான் பண்ணணும், இந்த சீசன் கஸ்டமர் யூசேஜ் பொறுத்து இல்லை ஏசியில் எதுவும் லீக்கேஜ் இருந்து தான் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ரெகுலராக மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், கேஸ் கம்மியாகாது. இந்த மாதிரி வந்து ஏசி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் கேஸ் உடனே மாற்ற மாதிரி வரும். ஓகே ஓகே, இப்போ ஏசி டெம்பரேச்சர் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம்? 24 அபோவ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஹீட் இருந்தாலும் அவன் எவ்வளோ ஹீட் ஆனாலும் 24 அபோவ் வச்சு நம்ம பாடி கண்டிஷனுக்கு நல்லது, நம்ம பாடி டெம்பரேச்சரோட கீழே போகக்கூடாது. ஓகே ஓகே, ப்ரோ இப்போ வந்து ஏசி டெம்பரேச்சர் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, 22 வைப்பாங்க, 24 வைப்பாங்க, 26 இருப்பாங்க. ஒரு ஏசினா இந்த டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுமா, இல்லை மாற்றி மாற்றி வச்சா இந்த ஏசிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா? அது வந்து ஒரு பர்சன்ஸை பொறுத்து, அவங்க மைண்ட் தாட்டை பொறுத்து. டெக்னிக்கலாக சொல்லணும்னா 24 வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது, 24 அபோவ் வச்சு யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது, பவர் கன்சம்ஷன் நம்மளுக்கும் நல்லது. ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியாக வைக்க வைக்க பவர் அதிகமாக எடுக்குமா? கம்ப்ரஸர் கட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கும் அது வந்து ஒத்துக்காது, ரொம்ப கூலிங்கும் நம்ம பாடி வந்து பண்ணக்கூடாது. இப்போ ரொம்ப நன்றி. ஓகே, நமக்காக வந்து இப்போ நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க, எனக்கே இந்த இவ்வளவு தெரியாது. அப்புறம் வந்து நிறைய நமக்காக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எல்லாருமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட ஷாப்பில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஐ கார்டில் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஓகே, நம்ம சூப்பராக வீடியோ சந்திப்போம். பாய்.